இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெர்னாலிஸ் தியரம். சரிங்களா, இதுல வந்து டிஃபரெண்டான நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு, பட் நம்ம முக்கியமா மூணே மூணு தான் பார்க்க போறோம். சரிங்களா, சோ இப்போ வாங்க அந்த மூணு டைப் என்ன, சோ அதுக்கான அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெர்னாலிஸ் தியரமோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேரலல் போர்ட்ஸ். சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் இங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ இந்த மாதிரி ரெண்டு போர்ட் வந்துட்டு பேரலல்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, சோ இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், வித் சேம் வெலாசிட்டில டிராவல் ஆயிட்டு இருக்கு. சோ சேம் வெலாசிட்டி டி சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா, சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியோட டிராக் இந்த பக்கம் இருக்கும் இல்லையா, சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர், அதாவது இந்த சைட்ல இருக்கிற ப்ரெஷர் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், அதே வெளியே இருக்கிற சைட் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கும் போது அவுட் சைட் ப்ரெஷர் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு போட்டே உள்ள தள்ளும். சோ உள்ள தள்ளும் போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு போர்ட் வந்து கொலாய்ட் பண்ணிக்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா, சோ இதுதான் ஆக்சலரேஷன். சோ இது வந்து போர்ட்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம பஸ்ல வந்து போயிட்டு இருந்தாலும் திடீர்னு கிளாஸ் ஆகிக்கிறது இருக்கலையா, சோ அதெல்லாம் இந்த இது பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம வாங்காத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் படி பாத்திரலாம். சோ இப்ப வாங்க இந்த ரெண்டு பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு பேப்பரையும் வந்துட்டு இது ஒரு போட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஒரு போட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சோ அதை நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா, சோ இப்படி வச்சுக்கிட்டு நான் வந்து இது வந்து போட் வந்து ஆப்போசிட்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ நான் இப்ப இங்க ஊதுறேன். சோ ஊதும் போது இந்த பெர்னாலிஸ் தியரம் எப்படி வேலை செய்யுது நீங்களே இப்ப பாருங்க. சோ இப்ப நீங்களே பாத்துருப்பீங்க, சோ ஊதும் போது ரெண்டு பேப்பரும் வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ நான் இதுல வந்து நான் கையெல்லாம் எதுவுமே அசைக்கவே இல்லை, அதாவது நான் இங்க ஊதும் போது உள்ள இருக்க ப்ரெஷர் கம்மியாகி அவுட் சைட்ல இருக்க ரெண்டு ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகனால என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, இந்த ரெண்டு பேப்பர் பேரலா இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி ஒட்டிக்கிச்சு. ஸோ அதுதான் இந்த போட்லயும் நடக்கும். இந்த போட்ல மட்டும் இல்ல, ரெண்டு ஈக்குவலா டிராவல் ஆகிட்டு இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லயும் இது இப்படிதான் ஒர்க் ஆகும். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். செகண்ட் அப்ளிகேஷன் ஆன் ஏர்பிளைன். சரிங்களா, ஸோ ஏர்பிளைனோட ரெக்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் வந்திருக்கும். சரிங்களா, சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப டிராவல் ஆகுதுன்னு சொல்லிச்சுக்கலாம். சோ டிராவல் ஆகும் போது ஏர் மாலிகூல்ஸ் இப்படி வரும். சரிங்களா, சோ அப்படி இருக்கும் போது இந்த சைடு வந்து இந்த ஷேப்னால என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி ஏர் மாலிகூல்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த சைடு வெலாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும், அதாவது ஏர் மாலிகூல்ஸோட வெலாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா ஏர் மாலிகூல்ஸோட வெலாசிட்டி கம்மியா இருக்கும். சரிங்களா, இப்ப ப்ரெஷர் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இங்க ஸ்மாலா இருக்கும், அதே மாதிரி இங்க வந்துட்டு ப்ரெஷர் இங்க ஹையா இருக்கும். சரிங்களா, சோ இப்படி ஹையா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இப்ப அப்வர்ட் த்ரஸ்ட் கிடைக்கும். சோ அப்வர்ட் த்ரஸ்ட் கிடைக்கிறதுனாலதான் இந்த ஃபிளைட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, சோ இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் படி வச்சுதான் ஃபிளைட்டும் பறந்துட்டு இருக்கு. சரிங்களா, சோ டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே இது பெருதா. இப்ப இதே இது அப்படியே இந்த திசையை வந்து அப்படியே மேல தூக்கி வச்சு அப்படின்னா மேல ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாயிரும், கீழே ப்ரெஷர் கம்மியாயிரும், சோ ஆட்டோமேட்டிக்கா லேண்டிங் ஆயிரும். சோ இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் படி வச்சுதான் நம்ம வந்துட்டு ஃபிளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ல பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, சோ அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். சரிங்களா, சோ தேர்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ இப்படி வீடு இருக்கு இல்லையா, சோ வீடு இருக்கும் போது புயல் சூறாவளி காத்துல அடிக்கும் போது கூரை மட்டும் ஏன் பிச்சுட்டு போகுது அப்படின்னு இப்ப பார்ப்போம். சோ இதுக்கு பின்னாடியும் பெர்னாலிஸ் தியரம் தான் இருக்கு. சரிங்களா, சோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் காத்து இந்த பக்கம் சூறாவளி காத்து இப்படி அதிகமா அடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், சோ இந்த பக்கம் வெலாசிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ வெலாசிட்டி ஜாஸ்தி ஆச்சுனாலே ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாயிருக்கும். சோ உள்ள லோ ப்ரெஷர், இங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராகவே இருக்கும், அதாவது நார்மலா இருக்கும். சரிங்களா, அதாவது இங்க இருக்கிற ப்ரெஷரை விட இங்க இருக்கிற ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறனால என்ன ஆகும்னா இப்படி காத்து அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கிற ப்ரெஷரே வந்து இந்த ரூஃபை கழட்டி விட்டுரும். சோ அதனாலதான் கூரை மட்டும் பிச்சுட்டு போகுது. சோ இந்த மூணு அப்ளிகேஷன்ஸ் தான் பொதுவா எக்ஸாமினேஷன்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பான். சோ அந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. சோ இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்கும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருக்கு இதுலயே இல்ல எனக்கு இதுல இந்த வீடியோல இப்படி பண்ணா நல்லா இருக்கும் சொல்லி சஜஷன் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு புதிய டாபிக் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா, சோ அதெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.